விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். 8 7 6 5 4 3 2 1 எங்கோ பேப்பர் படியன் பேப்பர் படியன் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் பேப்பர் படியன் வந்துட்டேன். இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும். அண்ணா எப்படி, நீங்க எப்படி சுகமா இருக்கிறீங்களோ? நானும் மிக நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லமா இருக்கிறீங்க? நல்லா பூ போட்ட சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு. இலங்கை தமிழரசு கட்சி அப்படின்றது கூட்டமைப்புகள நிறைய பிரச்சனைகள். பிரதான தலைப்புச் செய்தியாக, தமிழரசு கட்சியின் நிர்வாக தெரிவை ரத்து செய்வதற்கு இணக்கப்பாடு, சுமந்திரனின் நிலைப்பாட்டை அறிவதற்காக வழக்கு ஏப்ரல் 5 தேதிக்கு ஒத்தி வைப்பு. சரி, அடுத்தது ஏப்ரல் 5 தேதி மட்டுமே கொடுத்துட்டு ஒரு மாதத்துக்கு மேல இப்ப 25 தேதி யாழ்ப்பாணத்துல ஒரு வழக்கின தீர்ப்பு வரப்போகுது. இது சம்பந்தமா தான் வழக்குலயே போகுது. உங்கட காலங்கள் என்ன, நீங்க சொன்ன மாதிரி இப்படி பிரச்சனைக்குள்ள மக்கள் நான் நினைக்கலண்ணா. சரியே வராது, சரிப்பட்டு வராது. முசரப்பை உரிமையிலிருந்து நீக்கியமை சட்டத்துக்கு புறனானது. உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அகில மக்கள் காங்கிரஸ் திருக்கு தரையில அவர் கேட்டது ஆதரவை வழங்கினாரே, கட்சியை விட்டு போகல. அதால நீ இவர் மீது நடவடிக்கை எடுக்கிற சிரமம் தானே. பட் இவரும் ஒரு சட்டத்தரணி தானே. இப்ப கடைசி அவர் வழக்கு போட்டார். இப்ப வழக்கின்ற தீர்ப்பின் அடிப்படையில அப்படி செய்ய முடியாது. கட்சியில இருந்து அவர் தூக்க இல்ல. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று பகுதியில் வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 38 பேர் காயம் அடைந்துள்ளனர். புத்தமைவில் இருந்து முனராகளை நோக்கி பயணித்த பஸ் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியதாக சொல்லப்பட்டிருக்கேன்னா. முரண்பாடு ஏற்பட்டதால முரண்பட்டு அடிபடிப்பட்டு கடைசியில காரை கொண்டு ஒரு ஆளை ஏற்றி கொலையும் செய்துட்டார் ஒருவர். அந்த அளவு நீங்க ஆத்திரப்படக்கூடாது. ஜனாதிபதி முறை 13 போலீஸ் அதிகாரம் குறித்து தற்போது பேசுவது அர்த்தமற்றது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் கூறுகிறார். அவர் வந்து நேற்று இந்த சம்பக்கரை நமக்காக சந்திச்சிருக்கார். புதிய புலிஸ் மாதிபர் நியமனம் சட்டவிரோதமானது. ஐக்கிய மக்கள் சத்தியம் அறிவிச்சிருக்கிறார்.
ஆனால் அவர் நேற்று தன்னுடைய பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டார். உத்தியோகபூர்வமாக சொன்ன தன்னை போல காயப்பட்ட யாரும் கிடையாதாம். தன்னை பற்றி அவதூறு பல தடவை எழுப்பப்பட்டதாம். அத்தனையும் கடந்து நடந்து வந்து வென்று இன்று நான் போலீஸ் மாதிபராக பதவியேற்றிருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, போலீஸ் திணைக்களத்தில் இருக்கிற துணிச்சல் மிக்க அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் தான் உறுதுணையாக இருப்பதாகவும் அவர்களுடைய பதவி உயர்வுகள் பற்றி கூட தான் கவனம் செலுத்தப் போவதாகவும் எல்லாம் சொல்லியிருக்கிறார். சட்டத்தரணி நாகானந்தா கொடுத்து வாக்குவின் சட்டத்தரணி அந்தஸ்து ரத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது. என்ன காரணம் என்றால், அவர் சட்டத்தரணியா இருந்து கொண்டு நீதிமன்றத்தை கடுமையா விமர்சிக்கிறது. அது மட்டுமல்லாமல் சட்டத்தரணிகளை கடுமையா விமர்சிக்கிறது, நீதிபதிகளை கடுமையா விமர்சிக்கிறது. அதனால அவருடைய அந்த சட்டத்தரணி என்ற அந்த அவருடைய அங்கீகாரத்தை நேற்று ரத்து செய்துட்டார். பொதுச்சபை கூட்டங்களில் இடம்பெற்ற தலைவர் செயலாளர் தெரிவுகள் ரத்து திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் இலங்கை தமிழரசு கட்சி உடன்பட்டது என்கின்ற செய்தி புகைப்படங்களோட வந்து கிடக்குது. எல்லாரும் தவறாச சட்டத்திறனிங்கள சரிதரன் இப்படி எல்லாம் நிறைய பேர் மாவை சேனாதராஜா எல்லாம் நிக்கிற போட்டோக்கள் வந்து கிடக்குது. அதே மாதிரி முசரப்பேம்பியின் பதவியை பறிக்க தடை உயர்நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தி இதிலையும் வந்து கிடக்குது. தமிழரசு கட்சி விவகாரம் யாழில் வழக்கு ஏப்ரல் 25 கோத்தி வைப்பு என்கின்ற செய்தி கிடக்குதுன்னா, தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டுக்கான இடைக்கால தடை நீடிப்பு பாருங்க, தமிழர் போகுதுன்னா, சாந்தனி ஏன் ஜனவரியில் இலங்கைக்கு அனுப்பவில்லை, உடலை அனுப்புமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு சாந்தன் மரணத்துல கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கு. ஏனென்றால் மத்திய அரசாங்கம் அனுப்புறதுக்கு அனுமதி வழங்கிட்டது. அப்படி இருந்தும் ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் அனுப்பலன்றதுதான் உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் கொஞ்சம் இவர மரணத்துல சந்தேகம் காணப்படுதுன்னா, நல்லா இருந்தா மனுஷன் ஜெயில இருந்து வெளியே வந்து ஹோமா நிலைக்கு போய் சாகுற அளவுக்கு அதுக்குள்ள என்ன அவருக்கு பிரச்சனை என்ன உடல்ல அப்படின்னு ஒரு கேள்வி இப்ப சாதாரண குடிமகனுக்கு விழுகுது விளங்குதோ. அப்படி அதுக்குள்ளே அவர உடல் பாகங்கள் செயலிழந்து விடுமோ என்னோ தெரியல. சரி, அவருடைய உடலை இங்க கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கு. சரியா, சாந்தனின் மரணத்துக்கு இந்திய இலங்கை அரசுகளே பொறுப்பு, கஜேந்திரகுமார் பொன்னமலம் சொன்ன சரி, அவரை போட்டோட வந்து நடக்கு. சரியானா, சரி. அடுத்ததுன்னா, இந்த தியாகி திலீபனை நினைவு கூர்ந்த வழக்கு சுவாயிலிங்கம் விடுதலை, அந்த செய்தியும் கட்டப்பட்ட செய்தியா வந்து கிடக்குது. அதே மாதிரி ஜெனீவா செல்வதை அரசு ஏன் நிறுத்தியது, கிரியல்ல கூறும் காரணம் இது. சிறைச்சாலை வைத்தியசாலை வைத்தியரும் வந்து அவருக்கு சுகம் இல்லதான் சொல்லி அறிக்கையும் கொடுத்துட்டார். கடைசியில பார்த்தா அந்த அறிக்கை போய்யாம். ஏனென்றா 9 பேரை கொண்ட ஒரு விசேட வைத்திய நிபுணர் குழுவை நியமித்து அவருடைய உடல்நிலையை பரிசோதித்து பார்த்தார்கள். அவருக்கு அப்படி எழுந்து நடக்க முடியாத அளவுக்கெல்லாம் நிலைமை ஒன்றும் இல்லை. அப்ப திட்டமிட்டே அவர் நீதிமன்றத்தை புறக்கணித்திருக்கிறார், அவமானப்படுத்தியிருக்கிறார், ஏமாற்றி இருக்கிறார் என்ற அடிப்படையில் நேற்று அவரை பிடிச்சு கூட்டிட்டு வந்தார்கள். புதிய போலீஸ் அதிபரினால் சர்வாட்சிக்கு பேரி அச்சுறுத்தல், சம்பிக்கிறவுக்கு கடும் விசனம் என்கிற செய்தி வந்து கிடக்குது. உயர் நீதிமன்ற தீர்ப்பால் மைத்ரியின் வீடு பறி போகுமா? அவருக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ வீடு இருக்கு தானே, அதாவது இந்த ஜனாதிபதி மாளிகை இல்ல வேறொரு ரோடு வீடு இருக்கு, அந்த வீடை அவர் என்ன செய்தார், அந்த வீட்டை அவர் ஜனாதிபதியாக இல்லாத காலத்திலையும் கூட தனக்கே சொந்தமானதாக தான் வாழ்றதுக்குரிய வீட்டாக அங்கீகரித்துக் கொண்டார் அமைச்சரவையில். அதாவது அவர் ஜனாதிபதி பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு கூட அவர் அந்த வீட்டுல இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு அங்கீகாரத்தை அமைச்சரவையில பெற்றுக்கொண்டார். இப்ப அதை கேள்விக்குறியாக்கி இருந்தார் ஒரு தமிழர். கடைசியில இப்ப நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, அந்த அமைச்சரவை தீர்மானம் ரத்து செய்யப்படுவதா? சரி, என்ன போட்டு வர, திங்கட்கிழமை சந்திப்போம். நன்றி, பாய், டாடா.